உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய மிடிய உறவுகளுக்கு பாரதியின் அன்பான வணக்கங்கள். இது உலகம் 360 டிகிரி. மற்றும் ஒரு உலகம் 360 டிகிரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். என்றும் சர்வதேச பரப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் இன்று வெளியாக இருக்கிறது என்பதை வேட்டை உங்களுக்கு வழங்க இருக்கிறது உலகம் 360 டிகிரி. துருக்கியில் பாலியேசியர் மாகாண நெடுஞ்சாலையில் பயணிகளுடன் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது வீதியொரு சரிவில் உருண்டு விழுந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 11 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 17 பேர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து கூடுதலான தகவல்கள் இதுவரையும் வெளியாகவில்லை என்ற விடயத்தை இங்கே நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு இந்த விபத்திற்கான காரணம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடவடிக்கையினையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் துருக்கியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. வடகொரியா பொருளாதார நெருக்கடியில் ஏற்கனவே சிக்கியிருக்கிறது வடகொரியா, உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் உணவு பற்றாக்குறையால் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அங்கே கனமழையும் பெய்திருக்கிறது. வீடுகள் இந்த கனமழையின் வெள்ளம் காரணமாக கூரைகள் வரை மூழ்கி இருக்கிறது வெள்ளத்தில். கிழக்கு மாகாணமான தெற்கு ஹம்யோங்கில் இருக்கக்கூடிய சேதமடைந்த பாலங்கள் மற்றும் ரயில் பாதைகளையும் அரசு தொலைக்காட்சியில் அங்கே காட்டப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் 100 கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி இருப்பதாகவும் AFP செய்தி நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. அதாவது பேரளவில் இருந்து மீள்வது குறித்து விவாதிக்க ஆளும் தொழிலாளர் கட்சியினர் ராணுவ ஆணையம் வியாழக்கிழமை ஒரு கூட்டத்தை நடாத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அதாவது உத்தியோகபூர்வமாக KZN செய்தி நிறுவனம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மக்களுக்கு தேவையான பொருட்களை ராணுவம் இந்த பகுதியில் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் KZN தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் August 10 வரை வடகொரியாவில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த தன்னுடைய எல்லைகளை வடகொரியா மூடியிருக்கக்கூடிய நிலையில் உணவு உரம் மற்றும் எரிபொருட்களுக்கு சீனாவை மட்டுமே வடகொரியா நம்பி இருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கிறது. ஆகவே தற்போது எல்லைகள் மூடியிருப்பதாலும் இந்த சரக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே தற்பொழுது வடகொரியா பாரியளவான உணவு பற்றாக்குறையை எதிர்கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இவ்வாறான பல செய்திகளுக்கிடையில் விமானப்படைக்கு 6வது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தை தயாரிப்பது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் சீனா இடையே ஒரு புதிய ஒரு ஆயுத போட்டி ஆரம்பித்திருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான விடயங்களை இன்றைய உலகம் 360 டிகிரி ஆய்வு செய்ய இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமிக்ஞைகளை பார்க்கும் பொழுது இது உண்மையாக இருக்குமோ, அதாவது நிதர்சனமாக இருக்குமோ என்ற எண்ணங்கள் சிந்தையில் விளைகிறது என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். 6வது தலைமுறை போர் விமானங்கள் மூலம் அடுத்த தலைமுறை வான்வழி ஆதிக்கம் என்ற திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என்று அமெரிக்க விமானப்படையானது அதாவது 2021 ஜூன் மாதம் ஏலவே அறிவித்திருந்தது. புதிய அதிநவீன போர் விமானங்கள் AF-22 ராப்டரின் இடத்தில் கொண்டு வரப்படும் என்றும் அவை ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யும் திறன் பெற்றவை என்றும் அமெரிக்க விமானப்படையின் USAF தலைமை அதிகாரி ஜெனரல் சார்ஸ் கிவின்டன் பிரவுன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதாவது அமெரிக்க நாடாளுமன்ற ராணுவ கமிட்டியிடம் அவர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த போர் விமானத்தின் முக்கிய நோக்கம் வான்வழியில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும் என்று 2022 நிதியாண்டுக்கான பட்ஜெட் யோசனை தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய விமானப்படை தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த போர் விமானங்கள் தர இலக்குகளை குறிவைக்கும் திறன் கொண்டவை என்றும் அவர் கூறியிருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடக்கூடிய நிலையில் 6வது தலைமுறை போர் விமானம் வானத்திலிருந்து தர இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டிருக்கிறது. தன்னுடைய பாதுகாப்பு முதன்மையாக கொண்டிருக்கக்கூடியது எங்களுடைய விமானப்படை தளபதிகளுக்கும் கூட்டு படைகளுக்கும் விருப்ப தேர்வுகளை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம்.
இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீன விமானப்படை தரையிலிருந்து தரை இலக்கை தாக்கவுள்ள ஏவுகணை படை ஆகியவற்றின் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்காக இந்த ஆயுத அமைப்பை அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. நவீன சீன விமானங்கள் நீண்ட தூரம் சென்று தாக்கவல்ல ஏவுகணைகளின் அடுத்த தலைமுறை சவால் அருகாமையில் இருக்கிறது என்று செயற்திட்டம் ஒருங்கிணைப்பு மற்றும் தேவைகளுக்கான தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் கிளிப்டன் ஹைடோட் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு சீனாவின் முன்னணி ஆங்கில செய்தித்தாளான குளோபல் டைம்ஸில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் ஆறாவது தலைமுறை போர் விமானங்களுக்கான உலகளாவிய பந்தயத்தில் சீனா பின்தங்கியிருக்கிறது. அடுத்த தலைமுறை போர் விமானங்களை 2035 ஆண்டுக்குள் சீனா உருவாக்கும் என்று வெளியான கட்டுரையானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் பேசுபொருளாகவும் இந்த செய்தியானது அப்பொழுது தோற்றம் பெற்றிருந்தது. சீனாவினுடைய ஆறாவது தலைமுறை போர் விமானங்கள் 2035 அறிமுகப்படுத்தப்படும் என்று முன்னணி சீன போர் விமான நிபுணர் வாங் ஹெங் பிங் தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அதாவது வாங் ஹே பிங் என்பவர் செங்குடு விமான ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு நிறுவனத்தின் தலைமை வடிவமைப்பாளராக இவர் இருக்கிறார். J-20 மற்றும் J-10 போர் விமானங்களின் கட்டுமானத்திலும் மிகப்பெரிய அளவில் இவர் பங்கேற்றிருக்கிறார். ஜோசியானில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு கழகம் தொழில் அறிவியல் தொழில்நுட்ப அறிக்கையை ஜனவரி மாதம் வெளியிட்டது. அதில் ஆறாவது தலைமுறை போர் விமானத்தில் புதிய தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த அறிக்கையானது மிகவும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இதில் கமாண்டிங் ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஏரோடைனமிக் அதாவது காற்று எதிர்ப்பை குறைப்பதன் மூலம் வேகமாக பறக்கும் திறன் வடி அமைப்பு மூலம் உயர்தர ஸ்டெல் திறன் உட்பட பல அம்சங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அமெரிக்க விமானப்படை தன்னுடைய போர் விமான பிரிவை 4 வகையான விமானங்களோடு மட்டுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் 2022 ஆண்டிற்கான பட்ஜெட் கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. NGADக்கு அதாவது தேவையான நிதியும் அதில் கோரப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் முன்னெடுத்து செல்ல அமெரிக்க விமானப்படையானது 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கோருகிறது. இது முந்தைய ஆண்டை விட சுமார் 623 பில்லியன் டாலர்கள் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சீனா போன்ற ஒரு முக்கிய போட்டியாளரை தோற்கடித்து விரட்டக்கூடிய திறன் கொண்ட விமானங்களை அமெரிக்கா தன்னுடைய கைவசம் வைத்திருக்கும் அல்லது உருவாக்கும் என்று கூறப்படக்கூடிய நிலையில், குறிப்பாக அவ்வாறான நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்காலத்தை பொறுத்தவரைக்கும் வான் யுத்தத்தில் சீனா அமெரிக்காவை தோற்கடிக்க வாய்ப்பிருக்கிறது என்ற எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்வரக்கூடிய தலைமுறையை பொறுத்தவரைக்கும் யார் இந்த போர் விமானங்களை தன்னுடைய வசம் வைத்திருப்பது அல்லது உருவாக்குவதில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள் என்பதில் மிகவும் தீவிரமான போட்டி காணப்படுவதாகவே கூறப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா சீனா இடையே நல் உறவு இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. முக்கியமாக கொரோனாவினுடைய எதிரொலி காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இப்போது தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது அடுத்த விடயத்தில் யார் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள் என்பது பல கேள்விகளையும் பல சிந்தனைகளையும் தோற்றுவித்திருக்கிறது. ஆகவே அடுத்த தலை வரக்கூடிய தலைமுறையானது நிச்சயமாக இது தொடர்பான விடயங்களை உறுதி செய்யும். நிறைவுக்கு வருகிறது உலகம் 360 டிகிரி. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நாளை மற்றும் ஒரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை உங்களிடமிருந்து அன்று கலந்த வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்லும் நான் பிரியமுடன் பாரதி. வணக்கம்.